பாதிப்புகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இன்று இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட நோய் நம்பளங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நோய்களில் சில நோய்களை நாங்கள் டாக்டரிடத்தே போய் மருந்து எடுத்துக் கொள்கிறோம். சில போது பல்லு வலி, தலை வலி, காய்ச்சல், தடுமல், இருமல், கேன்சர், பிரஷர், சுகர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அன்றாட எங்களுடைய உடலோடு சம்பந்தப்பட்ட பௌதீக நோய்களுக்காக நாங்கள் டாக்டரிடம் போய் மருந்து செய்து கொள்கிறோம். அது அல்லாத அல்லது சில போது அந்த பௌதீக நோய்களையும் கூட ஒரு முறை, இரண்டு முறை, நாலு முறை, பத்து முறை அது எங்களை தாக்கின்ற போது அதற்கு வேறொரு கருத்தை நாங்கள் பெற்று மற்றெல்லாம் சாத்து மாத்து என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வகையான பரிகாரத்தில் நாங்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறோம். இல்லை, இங்கும் இந்த நோய்களை வகைப்படுத்தி நாங்கள் விளங்கிக் கொண்டால் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சரியாக அடையாளம் காண முடியும் என்ற வகையில் இந்த நோய்களை ஐந்து வகையாக அல்ல மூன்று வகையாக நாங்கள் பிரிக்கலாம். கீழ் இருக்கின்ற இரண்டையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தெளிவை பெற்றுக் கொள்வதற்காக. பௌதீக நோய்கள் மனிதனுடைய உடலோடு சம்பந்தப்பட்ட உடலோடு அவனுடைய நேரடியாக ஆய்வுகளுக்கு உட்படுத்தக்கூடிய விஞ்ஞான மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய அல்லது விஞ்ஞான மருத்துவத்தினால் பரிகாரம் செய்யப்படக்கூடிய நோய்கள். இரண்டாவது உளவியல் நோய்கள், மனநோய்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். மனிதர்களில் இருக்கின்ற அதிகமான நோயாளிகள் மனநோயாளிகள், உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்றுதான் இன்று வைத்தியம் கூறுகின்ற ஒரு மிக முக்கியமான உண்மையாகும். சாதாரணமான பௌதீக நோய்களால் பீடிக்கப்படுகின்ற சிலரும் கூட இந்த உளவியல் ரீதியான காரணிகளினால் மிக அதிகமாக பாதிப்புள்ளாகிறார்கள். அவர்கள் மிக கூடுதலாக உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள். அதே போன்று மூன்றாவது வகையான நோய்கள் என்னவென்றால் ஜின்கள், சைத்தான்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளினால் வரக்கூடிய நோய்கள். இதில் சூனியம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், செய்வினைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளினால் ஜின், சைத்தான்களோடு சம்பந்தப்பட்ட நோய்கள். இது அல்லாமல் இன்னும் இரண்டு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன். சில விடயங்கள் நாடகம், சில விடயங்கள் பிடிவாதம். மேலே சொன்ன மூன்று வகையான நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. பௌதீக நோய்களுக்கு மருத்துவம் இருக்கிறது, உளவியல் நோய்களுக்கு அதற்கான வழிகாட்டல் இருக்கிறது, ஜின் சைத்தான் கோளாறுகளுக்கு அல்லாஹ்வுடைய கலாமில் மார்க்கத்தில் தெளிவான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. ஆனால் நாடகங்களை நடிப்பவர்களுக்கு மருந்து கிடையாது. தூங்கினால் எழுப்பிவிட முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பேலாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதே போல இந்த சமூகத்தில் பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளின் பின்னணியில் பலர் நடிக்க கற்றுக்கொள்கிறார்கள். அந்த நடிப்பை என்ன செய்தாலும், முழு குர்ஆனை கரைத்து குடித்தாலும், ஓதி ஊதினாலும், நூலை கட்டினாலும், தேசிகா வெட்டினாலும், அல்லது என்ன செய்தாலும் அந்த நாடகத்தை நாங்கள் நிப்பாட்ட முடியாது. அதே போன்று பிடிவாதம், பிடிவாதம் என்பதும் இதே போன்று ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் பிடிவாதத்தை சார்ந்தவைகள் அல்ல. எனவே அதிகமான உளவியல் ரீதியான நோய்களை நாங்கள் இலகுவாக குணப்படுத்திவிட முடியும். ஆனால் அந்த உளவியலோடு சேர்ந்து ஒரு மனிதனிடம் பிடிவாதமும் இருக்கிறது என்றால் அதனை குணப்படுத்துவது முடியாத ஒரு காரியம் அல்லது சிரமமான, மிக கஷ்டமான ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஜின்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் பார்த்தால், இன்று சமூகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கின்ற போது காவல் பாடு செய்தல் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. எங்களோட வீட்டை காவல் செய்யறது, கடைய காவல் செய்யறது, நாங்கள் போன்ற வருகின்ற வாகனங்களுக்கு பாதுகாப்பு விடயங்களை நாங்கள் செய்து கொள்வது, எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக கண்ணூறு பொறாம பிரச்சனைகள் வந்துவிடாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற பாதுகாவல்கள், இப்படி காவல் பாடுகள் செய்கின்ற பல்வேறு முறைமைகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் இரண்டு வகையில் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒன்று ஏமாற்று, மற்றது ஜின்களை பயன்படுத்தி செய்தல். செய்கிற எல்லாரும் ஜின்களை பயன்படுத்தி செய்கிறார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை, எல்லாரும் சும்மா ஏமாற்றிட்டு போறாங்கன்றதுக்கும் இல்லை. ஏமாற்றவும் முடியும், இந்த மந்திரம் கால் மதி முக்கால் என்று சொல்வார்கள், அது போல இதை வச்சுக்கொண்டு ஏமாற்றவங்களும் இருக்கிறார்கள். உண்மையிலே ஜின்களை பயன்படுத்தி செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று சூனியம் செய்தல், சூனியம் செய்தலும் அதே போலத்தான். ஜின்களை பயன்படுத்தாமல் சூனியம் செய்ய முடியாது, ஜின்களை பயன்படுத்தாமல் சூனியத்தை வெட்டவும் முடியாது.
ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அடையாளம் காணப்பட்டால் அதனை சூனியத்தால் வெட்டுவது அல்லது சூனியம் செய்வது, இந்த இரண்டு அம்சங்களின் போதும் இரண்டு நிகழ்வுகளின் போதும் ஜின்களைத்தான் மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே இது ஜின்களை பயன்படுத்தாமல் இந்த வேலையை செய்ய முடியாது. செய்வினைகள், இந்த சூனியம் போன்று செய்யப்படுகின்ற செய்வினைகள், நோய்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக போட்டி பொறாமைகளோடு செய்யப்படுகின்ற பல்வேறு வகையான செய்வினைகளையும் இந்த ஜின்களை பயன்படுத்தித்தான் செய்கிறார்கள். பெரும்பாலும் சூனியம் என்பதும் செய்வினை என்பதும் ஒரே வகையை சார்ந்தது. அடுத்தது சேர்த்தல் பிரித்தல், அதாவது கூட்டல் கழித்தல் அல்ல, சேர்த்தல் பிரித்தல், தஸ்கீர் தஃப்ரீக் என்று சொல்வார்கள். சூனியத்தின் அடிப்படை இதுதான். இந்த சூனியத்தின் ஆரம்பம் இந்த ஹாபில் காபில் என்று சொல்லக்கூடிய மலக்குகளை அல்லாஹு தஆலா ஹாரூத் மாரூத் என்ற அந்த மலக்குகளை பயன்படுத்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அந்த மக்கள் கற்றுக்கொண்டது இந்த ஆண்களையும் பெண்களையும் கணவனை மனைவியை சேர்த்து வைத்தல் பிரித்து வைத்தல் என்ற கலையை தான். எனவே ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக சூனியம் செய்யறது, ரெண்டு பேரை பிரித்து வைக்கிறதுக்காக சூனியம் செய்யறது. இவ்வாறான சேர்த்தல் பிரித்தல் போன்ற இவ்வாறான விடயங்களை இந்த சூனியங்களின் மூலமாக செய்வினைகள் மூலமாக ஜிஞ்சைத்தான்களை பயன்படுத்தி செய்ய முடியுமா? முடியும். அதனால் பாதிப்புகள் ஏற்படுமா? பாதிப்புகள் ஏற்படும். எவ்வாறு என்பதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து கவனிக்க முடியும். இவ்வாறு ஏற்படுகின்ற இந்த சூனியங்களின் மூலமாக அல்லது செய்வினைகளின் மூலமாக எவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட முடியும் என்பதை நாங்கள் பார்த்தால் இதில் இரண்டு வகையான பாதிப்புகளை நாங்கள் காண முடியும். ஒன்று, மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், பாதிப்புகள். ஒரு மனிதனுடைய முழு உடலையும் இந்த சூனியம் தாக்கக்கூடிய விதமாக பாதிப்புகளை செய்ய முடியும். அவ்வாறு செய்யப்படுகின்ற போது முழு உடலும் அதனால் பாதிக்க முடியும், அல்லது உடலின் ஒரு உறுப்பில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தவும் முடியும். கண்களை மறைக்கக்கூடிய வகையிலே சூனியங்களை செய்ய முடியும். பொது அந்த சிஹர் என்ற சொல் என்னவென்றால் கண் கட்டி வித்து என்று சொல்லுவோமே, இதுல அடிப்படையாக தான் கண்களை மறைக்கிறது. உண்மையான கண்களின் அந்த பார்வைக்கு பதிலாக வேறொரு பார்வையை அந்த மனிதன் பெற்றுக் கொள்வான். முன்னால் இருக்கிறது உம்மா, ஆனா அவனுக்கு பார்த்தா உம்மாண்டு விளங்காது. முன்னால் இருக்கிறது ஆண், ஆனால் அவனுக்கு ஒரு பெண்ணை போல விளங்கும். எனக்கு முன்னால் ஒன்றும் இல்லை, ஆனா ஒரு ஆள் பார்த்தா இது என்னமோ இருக்கிற மாதிரி விளங்கும். முன்னால் எல்லாரும் இருக்கிறார்கள், அவர் பார்க்கிறார் ஒத்துமே இல்லைன்னு சொல்லுவார். முன்னால் ஒத்துமே இல்லை, சும்மா இருக்கிறோம், நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவார். இப்படி அந்த பார்வையை மாற்றி, பார்வையை குழப்பி மனிதனை தாக்கங்களை ஏற்படுத்த முடியும். அதே போன்று ஏற்கனவே நான் சொன்னது போல குறிப்பாக ஆண் பெண்களுடைய அந்த உறவுகளில் இந்த இன்சைத்தானுடைய பாதிப்புகள் ஏற்படுகின்ற போது அவருடைய அந்த அதாவது குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆண்களுடைய குடும்ப அந்த ஆண் உறுப்பு அல்லது பெண்களுடைய அந்த உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்களால் குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டு வெறுப்புகள் ஏற்பட்டு அந்த நேரத்தில் புறக்கணித்தல், பல்வேறு வகையான பிரச்சனைகள், வெறுப்பு இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும். அதே போன்று மனிதனுடைய மூளையில் இந்த ஜின் சைத்தான்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும், பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். ஒன்று, அந்த மூளையில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தலாம், அப்பொழுது அவன் அவனாக இருக்க மாட்டான், அவள் அவளாக இருக்க மாட்டாள். அவன் அந்த மனிதனுக்குள் வேறு யாரோ இருந்து அவனை இயக்குவது போன்ற ஒரு நிலைமையை அவன் உணர முடியும். அல்லது மறதி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி எதை பார்த்தாலும் விளங்காது, எதை சொன்னாலும் விளங்காது, எல்லாம் மறந்துடும், உம்மாவை மறந்துடும், வாப்பா மறந்துடும், எல்லாம் மறந்து மூளையில குழப்பங்கள் ஏற்படும். இவ்வாறும் ஒரு ஒரு கட்டத்தில் நல்ல சுயநினைவோடு இருக்க முடியும், வேறொரு கட்டத்தில் நினைவை மறந்து அவன் பாதிக்கப்படவும் முடியும். அதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துதல், மனிதனுடைய உள்ளத்தில் ஆவேசத்தை தூண்டி ஒரு மனிதனை அந்த மனிதனுடைய சாதாரண சுயநிலையிலிருந்து பெரும் அபார சக்திகளை ஏற்படுத்தி அவனுக்குள் பெரும் ஆவேசத்தை தூண்டவும் முடியும். இதனால தான் நீங்க பலரை பார்க்கிறீர்கள், இவ்வாறான ஜின் பிடித்த நேரத்தில் எட்டு பேர் சேர்ந்து பிடிக்கவும் பிடித்தாலும் பிடிக்க முடியாது என்று சொல்லி அந்த மனிதனை பற்றி நாங்கள் சொல்கிறோம். அவ்வாறான ஆவேசங்களை அந்த மனிதனுக்குள் ஏற்படுத்தவும் முடியும்.
தொடர்ந்து இந்த மனிதனுடைய உடலில் உடமைகளில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று சொன்னால், ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, வீட்டுக்குள்ள போனா இருக்க ஏதாவது, அந்த வீட்டுல வாழ விருப்பம் இல்ல, வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், ஊசலாட்டங்கள், சத்தங்கள், பல்வேறு வகையான மனிதர்களுக்கு பிரச்சனை இல்ல, வீட்டுக்குள்ள பிரச்சனைகள். சில இடங்கள்ல கட்டிடங்கள், பாலடைந்த கட்டிடங்கள் அல்லது வீடுகள், கடைகள், புதிதாக கட்டிய ஒரு வீடு, இப்படி நாங்கள் கட்டுகின்ற கட்டிடங்களில் அந்த பிரச்சனைகள் வர முடியும். காணி நிலங்களில் இவ்வாறான பிரச்சனை ஏற்பட முடியும். ஒரு குறிப்பிட்ட காணியில், குறிப்பிட்ட நிலத்தில் அங்கு இருக்க முடியாத பல்வேறு வகையான சத்தங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும். விவசாயத்தில் நஷ்டங்களை ஏற்படுத்த முடியும், அழிவுகளை ஏற்படுத்த முடியும். அதே போன்று வியாபாரத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகளை இவ்வாறான சூனியம் செய்வினைகளின் மூலமாக ஏற்படுத்த முடியுமா என்றால் ஏற்படுத்த முடியும். இவ்வாறான வகையான பாதிப்புகள் போக இன்னும் சில வகையான பாதிப்புகள் இருக்கின்றன. இந்த பாதிப்புகளை பொறுத்தவரையிலே நாங்கள் எல்லோரும் இந்த பாதிப்புகளுக்கு அடிக்கடி உட்படுகின்றோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நாங்கள் இதுவரை சொன்ன அந்த பாதிப்புகளை பொறுத்தவரையிலே அது எங்களுடைய சமூகத்தில் ஒரு நோயாக, பிரச்சனையாக, விகாரமாக கவனிக்கப்படுகின்ற சில விஷயங்கள். ஆனால் அது அல்லாமல் பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையில் சைத்தான் ஏற்படுத்துகின்ற தாக்கங்களை பொறுத்தவரையிலே அதில் ஒன்று மனிதனை குஃப்ருக்கு இட்டு செல்லுதல், மனிதனை குஃப்ருக்கு இட்டு செல்லுதல், மனிதனை ஷிர்க்குக்கு இட்டு செல்லுதல், மனிதனை நயவஞ்சகம் செய்ய தூண்டுதல், நயவஞ்சகமாக நடக்க தூண்டுதல், நாத்திகத்தை அந்த மனிதனுக்குள் விதைத்தல், பெரும் பாவங்களை செய்ய தூண்டுதல், அநியாயங்களை, வெறுப்பு, விரோதம், குரோதம் போன்றவற்றை ஏற்படுத்துதல், கோபமூட்டுதல், இவ்வாறான விடயங்கள் இந்த சைத்தானியத்தான பாதிப்புகளாக இருக்கின்றன. தொடர்ந்தும் மனிதனுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துதல், இது சைத்தான், இந்த ஜிங்கள் செய்கின்ற, சைத்தான்கள் செய்கின்ற மிக பிரதானமான ஒரு வேலையாக கருதப்படுகிறது. முகஸ்தூதி, பெருமை, பொறாமை, சொல்லிக்காட்டுதல், கோல் மூட்டுதல், ஆபாசங்களை தூண்டுதல், காம வெறியை தூண்டுதல், ஹராத்தை ஹலாலாக்குதல், ஹலாலை ஹராமாக்குதல், பயன்காட்டுதல் போன்று பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் இந்த ஜின் சைத்தான்கள் எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வாறான தாக்கங்களுக்கு நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஆளாகிக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இந்த இரண்டு வகையான தாக்கங்களுக்கு மனிதர்கள் நேரடியாகவோ மறைமுகமோ ஆளாகுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம், எப்பொழுது இந்த மனிதன் இவ்வாறான பாதிப்புகளுக்கு உட்படுகிறான் என்பதையும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் சும்மா இருப்பதன் ஊடாக அல்லது ஆரோக்கியமான நிலையில், அவனுடைய ஈமான் அழகான இருக்கின்ற நிலையில், அவனுடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலையில் இவ்வாறான தாக்கங்களுக்கு அவன் உள்ளாக முடியாது. மதாஹிலு ஷைத்தான் என்று சொல்லப்படுகின்ற ஷைத்தானுக்கான நுழைவாசல்கள் இருக்கின்றன. இந்த நுழைவாசல்களை மூடாத போது நாங்கள் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது. இந்த நுழைவாசல்கள் என்று சொல்லப்படுபவை என்னவென்று சொன்னால், ஒன்று இசை. ஒரு மனிதன் இசைக்கு அடிமைப்படுகின்ற போது மிஸ்மாரும் மின் மசாமீர் ஷயாத்தீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இசை என்பது ஷைத்தானுக்குரிய ஒரு அழகான ஒரு ஊடகம். அந்த ஷைத்தான் அந்த இசையின் ஊடாக எங்களுடைய உள்ளத்தில் அப்படியே ஆதிக்கத்தை செலுத்த முடியும். ஒரு மனிதனை அல்லாஹுவை விட்டு நினைவை மறக்க செய்து, அல்லாஹுவை விட்டு தூரமாக்கி, அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற சிந்தனைகளை குழப்புவதற்கு இசையின் ஊடாக மனிதனுக்குள் ஷைத்தான் வர முடியும். அதே போன்று சந்தேகம், வஸ்வாஸ், எப்பொழுதும் மனிதனுடைய உடலுக்குள், உள்ளத்துக்குள் சந்தேகம் ஏற்படுகின்ற போது ஷைத்தான் அங்கே வந்து புகுந்து கொள்கிறான். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின்நாஸ், மனிதனுடைய உள்ளங்களில் சந்தேகங்களை கிளப்பி மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஷைத்தானை விட்டும் நாங்கள் அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடுகிறோம். கணவன் மனைவிக்கு இடையில் சந்தேகம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது சந்தேகம், எங்களுடைய பிள்ளைகள் மீது சந்தேகம், ஆண்கள் மீது சந்தேகம், அதே போன்று வியாபாரிகள், தொழிலாளிகள் சந்தேகம் ஏற்படுத்திக் கொள்வது, இது போன்று எங்களுடைய விவகாரங்களில் சந்தேகம் வருவது மட்டுமல்லாமல் எங்களுடைய இபாதத்தில் சந்தேகங்களை தூண்டுதல், உது செய்கின்ற போது சந்தேகம், தொழுகின்ற போது சந்தேகம், நாங்கள் பிடித்த நோம்பிலங்களுக்கு சந்தேகம், ஹஜ்ஜிலே உம்ராவிலே சந்தேகம்,
எவ்வாறான அமல்களில் நாங்கள் சந்தேகம், எவ்வாறு பல்வேறு வகையான சந்தேகங்களை தூண்டி இந்த ஷைத்தான் எங்களுக்குள் நுழைந்து கொள்வதற்கான இடத்தை தேடிக் கொள்கிறான். அடுத்ததாக பயம்,